ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு எப்படிலாம் நம்ம சேமிக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு வந்து தங்கத்தோட தேவை இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஆபரண தங்கமாக தேவையா இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தேவையான்றதை பார்த்துக்கோங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் நம்ம தங்கம் வாங்குறோன்னா மினிமம் நம்ம வந்து 2000 ரூபாய் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தே நமக்கு 2000-3000 வரைக்கும் நம்ம செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம தங்கத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் பட் நம்ம வேறு விதமாக நம்ம தங்கம் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா, தங்கம் நம்ம கையில் ஃபிசிக்கலாக இருக்காது அவ்வளோதான். பட் தங்கத்தில் நம்ம இப்போ இந்த அளவுக்கு முதலீடு பண்ணுறோம், இப்போ 2000 ரூபாய் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணால் தங்கம் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேறு ஒரு மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதே தங்கத்துக்கான வேல்யூவை நம்ம அங்கே வச்சுக்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கையில் தங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் தங்கத்தை வச்சு அந்த தங்கத்தை வந்து அன்னியோடு முடிஞ்சிடும். பட் நம்ம வந்து இதை பேப்பர் கோல்டாக வச்சுருக்கும் போது இங்கேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், என்னென்னா 2 டேஸ் ஆகும். பிகாஸ் இது வந்து வேறு மாதிரி இதுன்றதுனால நமக்கு வந்து 2 டேஸ் வரைக்கும் நம்ம டைம் எடுக்கும். ஸோ நம்ம யோசித்து பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இருக்குது. இப்போது மிடில் கிளாஸில் லேடிஸ் நமக்கு கோல்டு சேர்க்கணும்னு ஆசை, ஆனால் வந்து 2000-3000 நம்மளால் பட்ஜெட்டில் ஒத்துக்கு வைக்க முடியாமல் நம்ம அதை தள்ளி போடுறோம். அதே இப்போ நான் சொல்கிற விஷயமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கோல்டு சேமிக்கிற இந்த இதில் நீங்கள் இருக்கலாம். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, கோல்டை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம சேமிக்கலாம். ஒன்று வந்து நம்ம கடையில் போய் வாங்கலாம், இன்னொன்று வந்து பேப்பர் கோல்டுன்ற மாதிரி சேமிக்கலாம். அதாவது பங்குச்சந்தைன்னு நம்ம தெரியும். ஸோ அந்த பங்குச்சந்தையில் வந்து இப்போ கோல்டை வந்து நம்ம பேப்பர் கோல்டு காகித தங்கமாக கூட நம்ம வாங்கிக்கலாம். அதை எப்படி நாம் சொல்கிறோன்னா, இப்போ நம்ம கோல்டை வந்து 2000 வச்சால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்ல முடிஞ்சோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் கிடையாது, 50 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 50 ரூபாய் வச்சிங்கன்னா ஒரு யூனிட் கிடைக்கும். அதே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இதே 2000 ரூபாவை நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து ஒன்லி பியூர் கோல்டு இருக்கும். பியூர் கோல்டுனா கோல்டு மட்டும், நீங்கள் அந்த 2000 ரூபாய்னா 2000 ரூபாய்க்கான கோல்டு இருக்கும். இந்த செய்கூலி எக்ஸ்ட்ரா சேதாரம் எக்ஸ்ட்ரான்றது நமக்கு கிடையாது. இப்போ நமக்கு தங்கம் ஏறுது, இப்போ நமக்கு தங்கம் வந்து நம்ம ஃபிசிக்கல் தங்கத்துக்கு எப்படி விலை ஏறுமோ அது மாதிரி தான் இதுக்கும் ஏறும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 10 வருஷம் வரைக்கும் இதை வச்சுருக்கோம்னா, 10 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ தங்கம் ஏறுச்சுன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் தங்கம் ஏறி இருக்குன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த 2000 ரூபாய்க்கானது நீங்கள் 3000 ரூபாவாக ஏறி இருக்கும். ஓகேவா? அந்த தங்கத்துக்கும் இந்த தங்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்னா, அந்த தங்கம் நம்ம கையில் இருக்கும், இந்த தங்கம் நம்ம ஃபோனில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து நம்ம சில ஆப்புகள் மூலமாக, இப்போ வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது மூலமாக வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல தான் இப்போ கோல்டு ETF-னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த கோல்டு ETF-ல நம்ம வந்து சேமிக்கும் போது நம்மளோட தங்கமும் சரி நம்ம பணமும் சரி ஒரே டைமில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது வந்து பயம் கிடையாது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி ஏறுமா இறங்குமான்ற டவுட் இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தங்கம் ஏறினாலும் இறங்கினாலும் ஒரே இதுதான். நம்ம கையில் தங்கம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே தான் இங்கேயும். ஸோ நீங்கள் அந்த ஏறுமோ ஐயோ லாஸ் ஆகிடும்ன்றது கிடையாது. அதுதான் இது கோல்டு தான், இதுவும் கோல்டு இறங்குச்சுன்னா இது இறங்கும், கோல்டு ஏறுச்சுன்னா ஏறும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போ கோல்டில் ஒரு 500 ஹைப் இருக்குன்னா அதே ஹைப்பு இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதை பற்றி. இப்போது இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி நான் வேறு ஏதாவது வீடியோஸோ இல்லை வேறு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கூட தனியாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலை. நான் எந்த ஆப்பை வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேனோ அந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் 300 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுவும் வீடியோவை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து தனிப்பட்ட என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். நான் எந்த ஆப்பையும் நான் ப்ரொமோட் பண்ணலை. நான் 2 இயர்ஸாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது, அதாவது கோல்டு ETF வாங்குற மாதிரி வேறு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ETF-ஐ பற்றியோ கோல்டை பற்றியோ இல்லைனா ஷேரை பற்றியோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா குவெஷ்சன்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ
keep supporting One Stop VC. Thanks for watching. Thanks a lot.